இலக்குகளை பெருசாக வச்சுக்கொள்ளணும், இலக்குகளை பெருசாக வச்சுக்கொள்ளணும், அதுக்கேத்த கனவுகளை வளர்த்துக் கொள்ளணும். திருபாய் அம்பானி இருக்கிறார் வந்து யமன்ல, அவர் பெட்ரோல் ஸ்டேஷன்ல தான் வேலை செய்யறார். அந்த நேரம் என்ன செய்வாராம், ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல போயிட்டு பெட்ரோல் பியூரிபிகேஷன் செய்யற கம்பெனிஸுக்கு வெளியில போயிட்டு உட்காந்து தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாராம். அடடா, இப்படி ஒன்று நானும் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் எங்க நாட்டுல, இப்படி ஒன்று இவ்வளவுக்கும் யார் என்று பார்த்தோம் என்று கண்டால் பெட்ரோல் பம்ப் பண்றாள். கனவு இப்படி ஒன்று எங்க நாட்டுல ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே. பிரெண்ட்ஸ் மாரல் நம்ம ஆளை பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு கடைசிக்கு தேடி பார்த்தா இங்க இப்படி இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார், வாப்பான்னு சொல்லி போட்டு வருவாங்களாம். என்ன செஞ்சிட்டு இருந்தாய், இல்லப்பா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, பிரெண்ட்ஸ் மார்கிட்ட சொல்லுவாராம். அந்த கனவுட விளைவை பாருங்க, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிக்கு வர்றார், ஆரம்பிக்கிறார் ஒரு கம்பெனி பெட்ரோலியம் பியூரிஃபை பண்றது. உலகத்திலேயே ஆகப்பெரிய கம்பெனி அதுதான், பியூரிஃபை பண்ற உலகத்திலேயே ஆகப்பெரிய கம்பெனி ஆரம்பிச்சவர் திருபாய் அம்பானி. இன்றைக்கும் அந்த கம்பெனி தான் உலகத்திலேயே பெட்ரோலை சுத்திகரிக்கிற ஆகப்பெரிய கம்பெனியா இருந்து கொண்டிருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பவர் ஆஃப் அ ட்ரீம், கனவு காண்ற நேரம் என்ன செய்யும் கண்டால் அதை நோக்கி எங்கள் அந்த கனவு என்ன செய்யும் கண்டால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பிக்கும். ஒரு நாள் பார்ப்போம், அடடா எங்கட கனவு நனவானதே என்று. இதை சொல்ற நேரம் வெரி ஃபேமஸ் போயம் ஆஃப் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் ஞாபகம் வருது. அழகாக எழுதியிருக்கிறார், வூட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் லாங் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் போயம் என்ன கண்டா, ஒரு குதிரை வீரன் என்ன செய்யறான் கண்டால் ஒரு நீண்ட தூர பயணம் போய் கொண்டிருக்கிறான். போற வழியில ஒரு ரம்யமான காட்டு சூழல் வர்றது. வர்ற நேரம் நினைக்கிறான், அடடா அழகான முறையில நிழல் என்ன சூழ்ந்து கொண்டிருக்குது, சலசலன்னு அரவிகள் ஓடுற சத்தம் கேக்குது, பறவைகள் கீச்சிடுற சத்தம் கேக்குது, இந்த ரம்யமான சூழல்ல கொஞ்சம் தூங்கி போனால் நல்லா இருக்குமே நினைக்கிறான். பொறு அவனுக்கு ஞாபகம் வருது, நான் போக வேண்டிய தூரம் பெருசு, நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது, ஆகவே நான் தூங்கி போறதுக்குள்ள ஆள் இல்ல, அந்த பொறுப்பை நோக்கி என்ன நான் என்ன செய்ய கண்டால் டிரைவ் பண்ணி கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி போட்டு தன்னைத்தானே என்ன செய்யறான்னு கண்டா ஆறுதல் சொல்லிக்கொண்டு அந்த பயணத்தை போனதாக அந்த போயம் என்ன செய்துட்டு கண்டா சொல்லுது. இந்த போயம் என்ன செஞ்சிருக்குதுன்னு கண்டால் உலகத்தில் உள்ள கிரேட் பர்சனாலிட்டிஸ் அவங்களை இன்ஸ்பயர் பண்றது. தி யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜோன் எஃப் கெனடி என்ன செஞ்சிருந்தார் என்று கண்டால் இந்த போயம தன்னை டேபிள்ல எழுதி வச்சிருந்தார். ஏனென்று கண்டால் நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஒரு இலக்கை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறதுக்கு, வெறுமனே அஞ்சு வருஷ காலத்தை கழிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றத தனக்கு தானே ஞாபகப்படுத்தி அதை நோக்கி தன்னை டிரைவ் பண்றதுக்காக வேண்டி. இந்தியாவோட முதலாவது பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இதை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி என்ன செஞ்சிருந்தார் என்று கண்டால் தன் ரூம்ல தொங்க போட்டிருந்தார். ஏன், அடிக்கடி இதை பார்க்கறதன் மூலம் முதல் பிரைம் மினிஸ்டராக நான் வந்திருக்கிறேன் என்ன நோக்கத்துக்கு, டைம் பாஸ் பண்றதுக்கு இல்ல, இந்தியா சுதந்திர இந்தியாவை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாத்தணும் சொல்றத தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அதை நோக்கி அந்த நாட்டை டிரைவ் பண்றது. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு பவர் ஆஃப் அ ட்ரீம், விஷன் ஒன்று இருக்கும் கண்டால் ஒரு மனுஷன் என்ன செய்யாதுன்னு அது தூங்க விடாது. பாயிண்ட் நம்பர் 3, வித்தியாசமாக யோசிக்கிறது. எல்லாரும் பார்க்கிற விஷயத்தை தான் நாங்க பார்ப்போம், ஆனால் எங்கட மைண்ட்ல வேற சிந்தனை ஓடும் கண்டால் அதுல அர்த்தம் என்ன கண்டா, வி ஆர் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், பாக்ஸுக்கு வெளியில இருந்து மத்தவங்கள இருந்து வித்தியாசமாக நான் யோசிக்கிறேன், நான் வளர போறேன் அர்த்தம். ஏற்கனவே சொன்னார் ஒருத்தர், வித்தியாசமான ஒரு ஐடியா கிடைச்சா போதும் அது உங்களை பெரிய ஆளாக மாத்தும் சொல்லி போட்டு. சோ இந்த விஷயத்துல பார்த்தோம்னா திருபாய் அம்பானிட்ட செய்தியும் என்னண்டா, இந்த இது 10 ரூபா கோயின் எங்கடது நாட்டில் உள்ளது, இதை பார்க்கிற நேரம் என்ன நடக்கும் கண்டால் சும்மா சாதாரணமா இப்படி ஒரு கோயினை யாரும் பார்த்தால் என்ன நடக்கும் என்றால் காசப்பா இதை வச்சு என்னது வாங்கலாம் அப்படித்தான் யோசிப்பாங்க. ஆனா திருபாய் அம்பானியோட சக்சஸுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு கண்டால் எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமான எங்கள்ல யோசிப்பார், வித்தியாசமான எங்கள்ல யோசிப்பார். பாலிஸ்டர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிற நேரம் இந்தியாவோட மொத்த சேல்ஸ் விட என்ன செஞ்சாரு கண்டால் தண்ட கம்பெனியோட அவுட்புட் மொத்தமா இருக்கிற டிமாண்டை விட தண்ட ஃபேக்டரி என்ன செஞ்சு கண்டால் கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணார். எல்லாரும் வந்து ஏசுனாங்க அவருக்கு, ஏன் அப்பா இந்த மடத்தனம் செய்யறா, எப்படி விற்க போறா என்று. அவர் சொன்னார், ஏந்த கொஸ்ட எந்த ஒரு கம்பெனிக்கு மீட் பண்ண இயலாது, இந்த கொஸ்டுக்கு வந்தா பாலிஸ்டர் பாவிக்காதவனும் பாவிப்பான் என்றார். நான் திருப்பி கோயின் விஷயத்துக்கு வர்றேன்.
என்ன சொல்ல வரேன், மத்தவங்கள இருந்து வித்தியாசமாக யோசிச்சது தான் அவர சக்சஸுக்கு காரணம். அவர் யமனுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் அங்க என்ன நடந்துச்சு, அவர் பார்த்தாரு எல்லாம் இந்த சில்வர் காயின்ஸ் இருந்து, ரியால், ஒரு ரியால் காயின். இத பார்த்துட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க, இதுல பெருமதியை பத்தி தான் யோசிப்பாங்க, எவ்வளவு என்ன சாமம் வாங்கலாம். ஆனா அவர் யோசிச்சது என்னென்றால், இந்த ஒரு ரியால் சில்வர் காயினுக்கு உண்மையிலே எவ்வளவு பெருமதியான சில்வர் இருக்குதுன்னு பார்த்தார். ஒரு ரியால் சில்வர் காயினுக்கு எவ்வளவு பெருமதியான சில்வர் உள்ளுக்கு இருக்குது, சரியா மெஷர் பண்ணி பார்த்தார், அதுல இருந்த சில்வர் வேல்யூ ஒரு ரியாலை விட கூட. சில்வர் காயினுக்கு இருந்த சில்வர் வேல்யூ பெருமதி ஒரு ரியாலை விட கூட. என்ன செஞ்சார் என்று கண்டால், சில்வர் காயின்ஸ் எல்லாத்தையும், ஒரு ரியால் காயின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதை கலெக்ட் பண்ணி அதை உருக்கி சில்வர் பிஸ்கட்ஸ் ஆக மாத்தி இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். பிசினஸ் நல்லாக போகுது, ப்ராஃபிட்டும் நல்லாக வருது. என்ன செய்யறாரு என்று கண்டால், இன்னும் ஆக்களை வேலை கமத்தி நாடு பூராக போயிட்டு இந்த சில்வர் காயின்ஸ் கலெக்ட் பண்ற வேலை நடக்குது. ஒரு கட்டம் வந்துச்சு எந்த அளவுக்கு என்று கண்டால், யமன்ல ஒரு ரியால் சில்வர் காயின் இல்ல, தட்டுப்பாடு. கவர்மெண்ட் யோசிக்குது என்னப்பா நடக்குது, இவ்வளவு அடிச்சு